ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம் ஸ்டைல் பன்னீர் கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் 2, அதை பியூரி பண்ணி வச்சுருக்கிறேன். டொமேட்டோ 3, அதையும் தனியாக மிக்சியில் போட்டு பியூரி பண்ணி வச்சுருக்கிறேன். கேஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 கேஷ்யூவை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 15 நிமிஷம் சோக் பண்ணி அதோட ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டோர் பாட் ஃப்ரெஷ் க்ரீம். உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பால் 7 கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து க்யூப்டு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் வந்து 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், க்யூமின் பவுடர் 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து 2 டீஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ப்ளஸ் பட்டர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலும் பட்டரும் நல்லா ஹீட் ஆனோன்னு அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணுறேன். ஜீரகம் வெடித்தோடனே கஸ்தூரி மேத்தியை வந்து கொஞ்சம் நம்மளே கையில் க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணலாம். அதோட கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டை வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆனியனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதே சாட்டே பண்ணுங்கள். ஆனியனோட ரா ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல்லும் இதில் போகணும். போனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி இருக்குங்க இல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த ஆனியன் பேஸ்ட்டோட. இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், தனியா பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரா ஸ்மெல், அந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போகும். ஒரு சின்ன லிட்டை போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நான் இதில் வந்து கேஷ்யூ பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். கேஷ்யூ பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணினதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்க்குறேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நம்ம பால் காய்ச்சும்போது ஏடை வரும் இல்லைங்களா, அந்த ஏடையை நீங்கள் எடுத்து வச்சு கூட இந்த கிரேவியில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் நீங்கள் ஆட் பண்ணினதுக்கப்புறமா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற க்யூப் பன்னீர் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறோம். கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 5-7 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பன்னீர் வந்து அந்த கிரேவியில் நல்லா ஜெல்லாகும், கிரேவி வந்து பன்னீரில் நல்லா இறங்கும். இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கிரேவியை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கோ இல்லை பிளேட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை லைட்டாக ட்ரிசில் பண்ணிங்கன்னா பிளேட்டிங் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு, பூரிக்கு, புலாவ், நான், ஏன் தோசை கூட ரொம்ப சூப்பராக போகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரியாஸ் ஃபுட் கார்னர்.